வெல்கம் டு ஆஹா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆஹா சமையலில் பார்க்க போகிறது நண்டு ஃப்ரை. நண்டு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மூணு நண்டு எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நண்டை ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த ஸ்டவ்வில் இந்த நண்டை வச்சிடுங்க. இப்போது நண்டு ஃப்ரைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம பாத்திரத்தில் நண்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்க நல்லா ரெட்டிஷ் கலரில் இருக்குது. நார்மலாக மிளகாய்த்தூள் போடலாம். இது வந்து காரம் நல்லா காரமாக இருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து காரம் வந்து உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் வந்து மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் போடுறேன். மூணு நண்டுங்கிறதுனால நீங்கள் இன்னும் நிறைய நண்டாக இருக்கும் போது அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 கப் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அதில் தண்ணீர் ஊற்றி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம வேகிறதுக்காக இந்த தண்ணி யூஸ் பண்ணுறோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக போட்டிருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி அரைச்சி வச்சதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நண்டோட கவுச்சி இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நல்லா வந்து கிளறி விடணும். இந்த தண்ணி மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக நீங்கள் வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு மிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணணும்னா, இப்போது நீங்கள் ஒரு மூடி எடுத்து இதை மூடிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நண்டும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாமே இந்த நண்டு மேலே ஏறி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது பார்த்திங்கன்னா நண்டு நல்லா வெந்துருச்சு, தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி நல்ல மசாலாலாம் இதாகிடுச்சு. நல்லா சேர்த்துக்கோங்க, மசாலாவோட இன்னும் நல்லா சேர்த்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நண்டு தனியாக பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க, ஒரு இனத்தில் வச்சுடுங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்து அதில் உங்களுக்கு ஒரு 8 டீஸ்பூன் ஆயில் விட்டுங்க. உங்கள் அதிகமாக என்ன கம்மியாக இருக்கிறது தான் நல்லது. இது வந்து இந்த நண்டுக்கு போதுமான அளவு. ஸோ நான் அதனால் இந்த ஒரு 8 டீஸ்பூன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நண்டு, அதை எடுத்து இதில் வந்து போடுங்க. இதையே நம்ம வந்து வேக வச்சுட்டு நண்டு போடுறோம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா எல்லாமே உள்ளே ஏறி உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பண்ணுறதுனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போது தயிர் சாதம் அந்த மாதிரி சாப்பிடும் போது இதுக்கு நீங்கள் காம்பினேஷனாக இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி, மசாலா இதோட சேர்ந்துருச்சு. நல்லா பாருங்க, நல்லா சேர்ந்துருக்கு, நல்லா டீப் ஃப்ரை கொடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரும். இந்த ஆயில் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும். உங்களுக்கு இப்போது நண்டு ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.